வெளிநாடுகளுக்கு பெண்களை அனுப்பி அடிமை தொழிலில் ஈடுபடுத்துவதை தவிர்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை இலங்கையில் உறுதிப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி சுதந்திரத்துக்கான பெண்கள் அமைப்பு இன்று மஸ்கெலியா நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இதன்போது சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டு பொருளாதார கொள்கைகளுக்காக பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபடுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அண்மையில் மஸ்கெலிய பிரதேசத்தில் மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு படிப்பெண்ணாக சென்று 4 மாதங்களின் பின் சடலமாக கொண்டு வரப்பட்ட கற்பகவள்ளியின் குடும்பத்தாரையும் மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிந்து பாதிக்கப்பட்ட மஸ்கெலிய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்களுடைய குடும்பத்தாரையும் இணைத்துக் கொண்டு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் வெளிநாட்டில் அடிமை தொழில் செய்வதற்கு பதிலாக பாதுகாப்பான தொழிலை உறுதி செய், மலிவான பணியாளர்களாக பெண்கள் வெளிநாட்டுக்கு விற்கப்படுவதை நிறுத்து, வெளிநாட்டில் அனர்த்தங்களுக்கு உள்ளானவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கு, வெளிநாட்டில் உள்ள பணிப்பெண்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர்.